அனைவரையும் வரவேற்கிறேன் விழாக்குளம் சார்பாக உங்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லையும் தட்டிக்கோங்க ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கது தெரியுதுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோம் காணொளி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கடலில் போகிற கப்பலுக்கு எப்படி பிரேக் பிடிக்கிறோம் பிரேக் பிடிக்கிறதுக்காக நங்கூரம் பாய்ச்சிரும் இந்த நங்கூரம் எப்படி தண்ணியில் இறக்குனதுக்கு அப்புறம் கப்பலை நிப்பாட்டுது இதுதான் நாம பார்க்க போறோம் இப்போ ஒரு பஸ் வந்து ரோட்ல போகுது அதுக்கு வந்து அந்த பஸ்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளக்கூடிய அந்த வீலை டயரை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஜாப் பிரேக் வந்து அழுத்தி பிடிக்கிறது மூலமா இந்த வண்டியோட இயக்கத்தை நிறுத்துது அதன் மூலமா வண்டி நிக்குது ஆனா நங்கூரம்ங்கிற ஒண்ணு தண்ணிக்குள்ள போடுறாங்க அது எப்படி நிக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த நங்கூரம் வந்து கடல்ல போடுற மூலமா கடல் அவ்வளோ ஆழமா இருக்கே எப்படி இது கப்பல் நிறுத்துது அப்போ அவ்வளோ தூரத்துக்கு இந்த செயினை இறக்குவாங்களா அப்போ கடலோட ஆழம் எவ்வளவுதான் 50 அடி 80 அடி 100 அடி இவ்வளவுதானா கடலோட ஆழம் அப்போ ஏன் நாம எல்லாரும் வந்து உள்ள போயிட்டு குதிச்சு எந்திரிச்சு வந்துடுறனால ஏன் கடல்ல பல பேர் இறந்து போறாங்க இப்படிலாம் ஒரு சில சந்தேகங்கள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமான விடை இங்க இருக்குது ஸோ கடல்ல வந்து நடுக்கடல்ல நார்மலா ஆங்கர் போட முடியாது நங்கூரம் போட முடியாது கடல்ல நடுக்கடல்ல போடக்கூடிய நங்கூரம் அது வேறு வகையானது பாராசூட் நங்கூரம் சொல்லுவாங்க துறைமுகங்கள்ல போடக்கூடிய நங்கூரம் வந்து சாதாரணமானது இதுல வந்து பல வித்தியாசமான முறைகள்ல அந்த நங்கூரம் தயாரிக்கப்பட்டிருக்கும் சில நங்கூரங்கள் வந்து பெரிய கப்பல்கள் சில நங்கூரம் சிறிய கப்பல்களுக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல மாறுபாடு ஒன்றும் கிடையாது துறைமுகங்கள்ல போடக்கூடிய நங்கூரம் வந்து பெரும்பாலான நங்கூரங்கள் மண்ணை பாறைகள் தரையை பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கும் துறைமுகத்தில் நிறுத்துகிறோம் என்று முடிவெடுத்து விட்டோமானால் துறைமுகம் சில பல கடல் மைல்களுக்கு அப்பால் இருந்தே நங்கூரம் நாம் இறக்கப்படுகிறது ஒரு கப்பல் நிறுத்தப்படுகின்ற இடத்தை நாம் முடிவு செய்து விட்ட பிறகு அந்த இடத்திலிருந்து 8 மடங்கு தூரத்திலேயே நங்கூரம் இறக்கப்படுகிறது அதாவது கடலின் நீர்மட்டம் மேலிருந்து அதன் ஆழப்பகுதிக்கு ஏற்ப ஒரு இடத்தில் கடல் 50 அடி ஆழம் இருக்குது என்பது வைத்துக் கொள்வோம் அல்லது 80 அடி ஆழம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம் இந்த 80 அடி ஆழத்திற்கு இங்க கடல் கப்பல் இங்கு நிற்கிறது இதிலிருந்து 80 அடி ஆழம் கடல் நீர் இருக்கிறது அப்போ இந்த 80 அடி ஆழத்தை 8 ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும் 8 மடங்கு பெருக்கிக் கொண்டு 80 அடி 8 × 64 = 640 அடிக்கு நாம் அந்த புறத்தில் இருந்தே நங்கூரத்தை இறக்கிவிட வேண்டும் அங்கே இறக்கிவிட்ட பிறகு அங்கிருந்து கப்பல் மெதுவாக நகர்ந்து இந்த இடத்திற்கு வந்து சேரும் ஆக இந்த 80 அடி அதிலிருந்து 5 முதல் 8 மடங்கு வரை இந்த செயின் லிங்க் இருக்கும் இந்த நங்கூரமானது கடலில் இறக்கப்பட்ட பிறகு தண்ணீர் இறக்கப்பட்ட பிறகு கீழே போய் தரையில் மாட்டிக்கொள்கிறது கப்பல் அலையின் எதிர் திசையில் இல்லாமல் அலை எந்த புறம் போகிறதோ அதே திசையில் கப்பலை நிறுத்துவார்கள் அப்போதுதான் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கும் அது வந்து கடல் வந்து கப்பல் ரிட்டர்ன்ஸ் இல்லாதவாறு இருக்கும் அந்த நங்கூரம் நன்கு அழுத்தி பிடித்த பிறகு கப்பல் இந்த 640 அடி சரௌண்டிங்கில் ஒரு வட்டமாக கப்பல் அதன் காற்றின் திசைக்கேற்ப சுற்றி வரும் இதன் காரணமாக சில சமயங்களில் நங்கூரம் விடுபட்டுக் கொள்ளலாம் அப்பொழுது மீண்டும் நாம் நங்கூரத்தை எடுத்து திரும்பவும் கடலுக்குள் நங்கூரம் இட வேண்டும் அப்போதுதான் கப்பல் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இல்லை என்றால் கப்பல் நகர்ந்து வேறு கப்பலோடு சென்று மோதிவிடும் சில ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இந்த நங்கூரம் பாய்ச்சப்பட்ட பிறகு அதன் செயினை வெளியே எடுக்கும் பொழுது சுத்தமான தண்ணீரை கழுவுவார்கள் பிறகு நல்ல பெயிண்ட் அடிப்பாங்க துருப்பிடிக்க கூடாது இந்த நங்கூரம் பாய்ச்சப்படுகின்ற இந்த செயின் மெட்டீரியல் வந்து கல்வனைஸ்ட் என்று சொல்லப்படுகிற வார்ப்பிரும்புகளால் அதிக உறுதித்தன்மையுடைய வார்ப்பிரும்புகளால் செய்யப்படுகிறது கல்வனைஸ் இது இந்த நங்கூரத்தின் எடை 12 டன் அளவிற்கு இருக்கக்கூடியது அது பாய்ச்சப்படுகின்ற அதாவது நங்கூரம் இடப்படுகின்ற இடத்தை பொறுத்து அந்த செயினோட லென் அளவுகள் மாறுபடலாம்
இந்த செயின் இந்த நங்கூரம் இடுவது ஒரே அளவாக இருக்கிறது. இவ்வளவுதான் நான் நங்கூரம் இடுறது இந்த இவ்வளவுதான். ஆக்சுவலா என்னன்னா வந்து இந்த நங்கூரம் இடுவது என்பது கப்பலை வேறு திசைக்கு அதாவது ஒரே இடத்தில் ஒரு லொகேஷன் பார்த்து அமைத்து வைப்பது வேறு திசைக்கு செல்ல விடாமல். ஆக நம்ம வந்து மாடு ஓட்டி அதாவது காடுகளுக்கு பத்திக்கிட்டு போவோம் இல்லையா, மாட்டை வந்து அவுத்து விடுறது வேற. ஆனா மாட்டுக்கு வந்து கயிறை கட்டி ஒரு இடத்துல அடிச்சு விட்டுட்டு இந்த சரௌண்டிங்குள்ள மேய்ஞ்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கப்பல் வந்து பண்ணப்படுகிறது. கப்பலுக்கு வந்து நங்கூரம் இடப்படுகிறது. மொத்தமா வந்து அசையாமே நீ வந்து கப்பலை நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம சேனலுக்கு இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.